ஒடித்தேருக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ஸ்மார்ட் ஒர்க்குன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நிறைய பேர்கிட்ட. ஸோ அது எப்படி வந்து ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ண முடியுமா எக்ஸாமு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளா இல்லை நாட் பாசிபிளா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி எந்த புக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வச்சில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டமேனிக்கு வந்து ஏதோ மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெற்றின்றது தள்ளி போகிறது இல்லாமல் அவங்க நினச்ச போஸ்டிங் போக முடியாமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு க்வெஸ்டின் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான் இல்லாமல் படிக்கிறதால தான். ஸோ நீங்கள் வந்து ஜாபை வந்து வாங்கிடுவீங்க ஆனால் நீங்கள் நினச்ச ஜாபை வாங்க முடியாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடச்ச ஜாபை தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஜாபை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஜாபுக்கு எவ்வளோ மார்க்கோ அதை மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு 100 ரேங்க்ஸ்குள்ளே வரவங்க 1000 ரேங்க்ஸ்குள்ளே வரவங்க ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூட வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து செய்யக்கூடிய இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதேமாதிரி இந்த மூணு நோட்டை நீங்கள் கரெக்டாக இன்னையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக பிலோ 100 ரேங்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்கான கண்டிப்பாக 100% கேரண்டி வந்து நம்ம தர முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நோட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ், செகண்ட் நோட்டு வந்து மேக்ஸ், தேர்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணாக பிரித்து மூணு நோட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றது நம்ம 6-10 வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லையுமே என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுன்றது நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எடுத்துக்கிறீங்க, சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே நோட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் செப்பரேட் நோட் கூட யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அன்ரூல்டு நோட்டை யூஸ் பண்ணுங்கள். ரூல்டு நோட்டு அதாவது அன்ரூல்டு நோட்டு சாரி அன்ரூல்டு நோட்டை யூஸ் பண்ணாதீங்க, ரூல்டு நோட்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதேமாதிரி கிளாஸ்மேட் நோட் வந்து கூட யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ்லாம் வந்து எழுதுறதுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 6-10 வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் நம்ம படிக்கணுமோ அதை வந்து அழகாக இண்டெக்ஸில் எழுதி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மூணுத்துக்குமே, அது வந்து சயின்ஸாக இருந்தாலும் சரி, சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் 6-12 வரைக்கும் படிக்கணுமோ அதை வந்து எழுதி வச்சுருங்க. 10th வரைக்கும் நல்லா தரவாக படிச்சுட்டு 11th 12th உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் வந்து படிங்க. ஆனால் குரூப் டூவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக 11th 12th படித்தாகணும். குரூப் 4 பொறுத்தளவுக்கு 10th வரைக்கும் படித்தாவே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அதிலேருந்து தான் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். ஸோ ஆப்டிடியூடுன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் இல்லை, அதாவது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் லெவல் ரொம்ப ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் ஆப்டிடியூட்லாம் நீங்கள் போகவே வேணாம். ஒரு நோட்டு எடுத்து ஜென்ரலாக பேசிக் ஃபார்முலாஸ் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் 2 வரப்போகுது. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 4-5 க்வெஸ்சன் வரப்போகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வால்யூம் இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் வரப்போகுது. அதேமாதிரி சிம்பிள் இண்டெக்ஸ் காம்பவுண்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வரப்போகுது. டைமண்ட் ஒர்க்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வரப்போகுது. ஜென்ரலாக இதே பேட்டர்ன் தான் திருப்பி வரப்போகுது. ஸோ கரெக்டாக அதுக்கு மட்டும் தேவையான ஜென்ரல் ஃபார்முலாஸையும் பேசிக் ஃபார்முலாவையும் ஸ்கூல் புக் அதாவது சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 6-10 வரைக்கும் இருக்க மேக்ஸ் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே 25 out of 25 ஈஸியாக அடிக்க முடியும். சோசியல் சயின்ஸு சயின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புக்கில் நம்ம வந்து கஷ்டம். ஸோ அதால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் ஒரு லெசன் படித்தாலும் அதை கரெக்டாக ஷார்ட் நோட்டாக எடுத்து இந்த நோட்டில் எழுதி வச்சுருங்க. அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் எழுதி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் இன்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சாலும் சரி, ஒரு நோட்டில் நீங்கள் மொத்தமாக 6-12 வரைக்கும் ஈஸியாக கவர் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மேக்ஸாக இருந்தாலும் சரி, சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜென்ரலாக வந்து ஒரு 2 வெப்சைட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத நியூஸ் தான் வந்து நிறைய இருக்கும். நியூஸ் பேப்பரை பொறுத்தளவுக்கு அது எந்த நியூஸ் பேப்பராக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான நியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சிலபஸை பார்க்காமே படிக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த சிலபஸ் படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரினா, ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருவாங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. அதே மாதிரி தான் பாலிட்டியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் இந்தமாதிரி எந்த அதாவது அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஏதாவது புதுசாக டேம் கட்டியிருந்தா அந்த மாதிரி விஷயங்களை மட்டும், அதேமாதிரி ரொம்ப இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள், மவுண்டன் ரிலேட்டடான விஷயம், சாண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், ஆராய்ச்சி மையம், டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கரெக்டாக செலக்டிவான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா திரவ பெட்டகம், அதுக்கப்புறம் 0 கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் விண்மீன், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு 2-3 வெப்சைட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கண்டிப்பாக இந்த நோட்டு விஷயத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. இன்னிலிருந்து கூட கரெக்டாக டெய்லியும் வந்து ஒரு ஒரு லெசன்ஸ் படித்தாலும் ஒரு 2 பேஜஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஓனாக எப்போ எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சார் நான் இப்போயே வந்து ஒரு 160-170 கொஸ்டின்ஸ் நான் கரெக்டாக போடுவேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி உள்ள கேரண்டியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்களோட மெட்டீரியல்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், மேக்ஸ், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வந்து ஓல்டு புக்கை படிச்சுட்டு நியூ புக்கு படிங்க. ஜென்ரல் தமிழை பொறுத்தளவுக்கு நியூ புக்கு படிச்சுட்டு ஓல்டு புக்கு படிக்க. அதே மாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி, 3 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ கிராமர், போயட்ரி, லெசன்ஸ் இந்த மாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பகுதி, அதாவது வந்து பகுதி ஆனால் பார்ட் ஏ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கோ அந்த 20 டாப்பிக்கை கரெக்டாக எழுதி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி, பார்ட் சி, அப்படி போகும்போது கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பிளான் பண்ணி படிங்க. ஸ்மார்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும். 30% வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க்குன்றது 70%, 30% வந்து ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச போஸ்டிங் போக முடியாது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச போஸ்டிங்கோ, நீங்கள் நினச்ச ஊரில், அதாவது நீங்கள் நினச்ச டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஒர்க் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மேக்ஸ் வரைக்கும் சயின்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டைமை யூஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் நினச்ச போஸ்டிங், நீங்கள் நினச்ச டிஸ்ட்ரிக்டில், நீங்கள் நினச்ச ஊரில் கண்டிப்பாக வாங்க முடியும்.